இன்றைய சுதந்திர போராட்ட வரலாற்று அத்தியாயத்தில் பழங்குடியின விடுதலை போராட்ட வீரர் தெலங்கா கடியாவை நினைவு கூற இருக்கின்றோம். இவர் ஜார்க்கண்டில் உள்ள கும்லாவில் 1806 பிப்ரவரி மாதம் 9 நாளன்று பிறந்தார். தெலங்கா கடியா அவருடைய புரட்சிகர சிந்தனைகள், பகுத்தறியும் திறன்கள் மற்றும் சமூக சேவை ஆகியவற்றிற்காக பெயர் பெற்றவராவார். 1850 முதல் 1960 வரையிலான இடைப்பட்ட காலகட்டத்தில் சோட்டா நாக்பூர் பகுதியில் பிரிட்டிஷாரின் வன்முறை மற்றும் பழங்குடி மக்களின் நில அபகரிப்பு ஆகியவற்றிற்கு எதிரான போரை முன்னின்று நடத்தியவர் இவர். சோட்டா நாக்பூர் பகுதியில் உள்ள பழங்குடியினர்கள் பராமுறை என்கின்ற சுய நிர்வாக முறையை தொன்று தொட்டு கடைபிடித்து வந்தார்கள். மேலும் வெளி உலக இடையீடுகள் ஏதும் பெரும்பாலும் இன்றி அவர்கள் இருந்து வந்தார்கள். ஆனால் இந்த தன்னாட்சியர் சுய நிர்வாக முறையானது 1850 பிரிட்டிஷ் ஆட்சி கொண்டு வந்த ஒழுங்குமுறைகளால் பாதிப்புக்குள்ளானது. பல ஆண்டுகளாக தாங்கள் பயன்படுத்தி பயிரிட்டு வந்த நிலத்திற்கு மல் சுகாரி என்கின்ற வரியை செலுத்த பழங்குடிகள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். கடன்களை திரும்பி செலுத்த முடியாத நிலையில் ஏழை மக்கள் தங்கள் நிலத்தை இழக்க நேரிட்டது. தெலங்கா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த அவர்களை ஒன்று திரட்டினார். பல கிராமங்களில் அறப்பஞ்சாயத்துக்களை நிறுவினார். அவை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு மாற்றான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்பட்டன. 1500 நபர்களை கொண்ட ஒரு படையை திரட்டினார் தெலங்கா. அவர்களுக்கு கொரிலா போர் முறை பயிற்றுவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ்காரர்கள், அவர்களுடைய இடைத்தரகர்கள் மற்றும் பிரிட்டிஷ் நிறுவனங்கள் ஒவ்வொன்றையும் தாக்கினார் தெலங்கா. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த எழுச்சியை எவ்வாறாயினும் அடக்க எத்தனித்தது. ஆனால் தெலங்கா கடியா மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட்டார். தன்னுடைய திட்டங்களை பெரும்பாலும் காட்டுக்குள் இருந்தபடியே செயல்படுத்தினார் தெலங்கா. எனினும் ஒரு கிராம அற பஞ்சாயத்தை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் பிரிட்டிஷார் தெலங்காவை கைது செய்து 18 சிறை தண்டனைக்கு உட்படுத்தினர். விடுதலைக்கு பின்னர் பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்தை மீண்டும் தொடர்ந்தார் தெலங்கா. அவரது நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் பிரிட்டிஷாருக்கு கிடைத்தது. அவர்கள் தெலங்காவை கொல்ல திட்டங்கள் தீட்டினர். 1880 ஏப்ரல் மாதம் 23 நாளன்று தெலங்கா கடியா தன் தினசரி வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த சமயத்தில் போத்தன் சிங் என்கின்ற பிரிட்டிஷ் முகவரால் சுடப்பட்டார். பிரிட்டிஷாரிடம் சிக்கிக்கொள்ளாமல் தெலங்காவின் சகாக்கள் அவரின் உடலை கும்லா மாவட்டத்தில் உள்ள சோசோ நீம் தோழி கிராமத்தில் புதைத்தனர். அவ்விடம் தெலங்கா தோப்பா தண்ட் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தை சோட்டா நாக்பூர் பகுதி மக்கள் புனித தலமாக கருதுகின்றனர். ஒவ்வொரு வருடமும் அவர் மறைந்த நாளன்று அவரது தியாக நினைவு மக்களால் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு வார காலத்திற்கு தியாகி தெலங்கா மேளா என்கின்ற நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது. தனது வீரம், அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்திற்காக தெலங்கா கடியா நினைவு கூறப்படுகிறார் இன்றும். விடுதலை போராட்ட வீரர் மணிலால் பட்டேல் என்பவரையும் இன்றைக்கு நாம் நினைவு கூற இருக்கின்றோம். இவர் 1922 பிப்ரவரி மாதம் 9 நாளன்று குஜராத்தில் உள்ள பத்தன் மாவட்டத்தில் பிறந்தார். மணிலால் தன் நண்பர்களுடன் இணைந்து தன் கல்லூரி காலத்தில் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். பரோடாவை சுற்றியிருந்த கிராமத்து மக்களிடம் சத்தியாகிரகம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியை ஏற்றார் மணிலால். 1942 ஆகஸ்ட் மாதம் 18 நாளன்று தங்கள் சத்தியாகிரக பணி முடிந்த பின்னர் அதாஸ் ரயில் நிலையத்தில் காத்து கொண்டிருந்த பொழுது தங்களை நோக்கி சில காவலர்கள் வருவதை கண்டனர். கைதாக தயாராக இருந்த நிலையிலும் காவலர்கள் அவர்களை நோக்கி எந்தவித முன் அறிவிப்புமின்றி சுட்டனர். மணிலால் குண்டுகள் துளைத்து அதே நாள் அங்கேயே மரணமடைந்தார். அந்த மாபெரும் தியாகிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்.